அப்போ உனக்கு அவ அடி பண்ணிச்சிட்டான்னு சொல்லு. இதை விட பெரிய செய்தி இருக்குவா போது. வேற என்ன சொன்னா? ஐயா பழைய நிலைமைக்கு வந்துட்டா. என் கையால 108 தேங்காய் உடைக்கிறதா அவ வேண்டிக்கிட்டானா பாரு. அப்படியா சொன்ன? எங்கேயோ இடிக்குதே. ஆரம்பத்துல உனக்கு மாதிரியே தான் எனக்கும் இடிச்சது. ஆனா சின்ன நாச்சியார்னு அவ வயலே சொன்னதுனால நம்பிட்டேங்கா. ஆமா ஆமா, அவ பயந்துதான் போயிருக்கா, அதனாலதான் அவ அப்படி சொல்லிருக்கா. சரி இளவஞ்சி, அந்த 108 தேங்காய் உடைக்கிறேல்ல. எனக்கு நம்பிக்கை இல்லைங்கய்யா. ரமாவும் வெற்றி மரணம் சொன்ன வார்த்தையில நம்பிக்கை இல்ல. இந்த ஊர் உலகம் ஒண்ணு குத்து சொல்லாதீ. தப்பா வளர்த்ததா என்ன தாண்டி கேலியா பேசும். இந்த விஷயத்துல ஜெயச்சந்திரனுக்கு நம்பிக்கை இல்ல. அவன் மனைவி மேல அவனுக்கு சந்தேகம் வந்துடுச்சு. அதனால ரமாவையும் ஜெயச்சந்திரனையும் தற்காலிகமா பிரிச்சு வைக்கிறேன். நான் நடத்த கெட்டவன்ற பழையோட எப்படி நான் வாழ்வேன்? என்னால என் குடும்பத்துக்கு எவ்வளவு அவமானம். அப்பா அம்மா கங்கா அக்கா பார்க்கும்போது என் மனசு கூணி குறுக்கி போயிடுது. என்ன பார்க்க பார்க்க அவங்களுக்கும் வேதனை. கூட இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. எங்கேயாவது போறேன், கண் காணாத இடத்துக்கு போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. Thank you.
அது போராட்ட வாழ்க்கை இது. விழிகளிலே நீரோடு புறப்பட்டு போகிறான். விதியோடு விளையாடி சதியோடு சதிராடி புதிரான கேள்விக்கு விடை தேடி போகிறான். துணையாக யார் வருவார், தோள் கொடுக்க யார் வருவார், தன்னாலே போகின்ற தேர்வும் சேருமா? பெண்ணாக பிறந்தாலே பெரும் துன்பம் நேரும் என்று முன்னோர்கள் சொன்ன சொல் இனி ஏனும் பொய்க்குமோ? தன்னால அவமானம் தாய் வீடு பட வேண்டாம், முடிவோடு வேறு இடம் நிழல் தேடி பெட்டியை தூக்கிட்டு எங்களை விட்டு பிரிஞ்சு போக முடிவு பண்ணிருக்க மாட்டேன். விஷயத்தை குடிச்சு நீ துடிச்ச துடிப்ப விட நாங்க ஒன்னு நினைச்சு துடிச்ச துடிப்பு இருக்கே, அந்த வலிக்கு ஒன்னால மட்டும் இல்ல யாராலையும் மருந்து போட முடியாது. உன்ன மாதிரி தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு வலியும் வேதனையும் ஒரு சில நிமிஷங்கள் மட்டும்தான். சொந்தத்தை ஏந்து நிக்கிறவங்களோட வலியும் வேதனையும் இந்த ஜென்மம் முழுக்க அழுதாலும் தீராதடி. அப்படி அழ வச்சு பாக்குற அளவுக்கு நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? நான் உங்களை விட்டு விலகி போறது நீங்களும் அப்பாவும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான், உங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்கு இல்ல. என் புருஷனே என்ன சந்தேகப்பட்ட பின்னால என்னால எப்படி கண் நிம்மதியா இருக்க முடியும்? நீங்க தான் என்ன சந்தோஷமா பார்க்க முடியுமா? உங்க சந்தோஷமும் நிம்மதியும் என்னால கெட்டிட கூடாதுன்னு நான் இந்த முடிவுக்கு வந்தேன். கடவுளே சந்தேகப்பட்டாருன்னு சீதை பிரிஞ்சு வாழல, அதுக்கப்புறம் ராமர் சீதையை தேடி போல, அதே மாதிரிதான் ஜெயச்சந்திரன் மாமா உன்னை தேடி வருவாரு. அந்த சீதைக்கு சொந்த பந்தங்கள் இருந்ததோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு துணையா நானும் அப்பாவும் இருக்கோம். நீ நம்பிக்கையா இருக்க வேண்டாம். இல்லக்கா, எனக்கு அந்த நம்பிக்கை
சுத்தமா இல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்க வராதவரு என்ன தேடி வீட்டுக்கு வருவாரு. இது என் தலை விதிக்க யாராலையும் மாத்த முடியாது. நான் மாத்தி காட்டுறேன் ரமா. விதி விட்ட வழியில இருந்துட கூடாது. அந்த விதியை மாத்தி காட்டணும். அவ தாண்டி பொண்ணு. விதிங்கிறது மழைனா அது மதிங்கிற கொடையால நாம தாண்டி பாதுகாத்துக்கணும். இப்படி பயந்து ஓடக்கூடாது. என்ன மன்னிச்சிடுக்கா, என்ன மன்னிச்சிடுக்கா. நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாது. உன்னை ஜெயச்சந்திரன் மாமாவோட சேர்த்து வைக்கிறது ஏன் பொறுப்படி. சரிக்கா. அழாத. அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் இப்படி ஒரு முடிவுக்கு வரமாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியமா இனி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வரமாட்டேங்க. இது உன் மேல சத்தியம். சரி, அன்னைக்கு நீ துணி எடுக்க போனப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லு. அன்னைக்கு நான் துணி எடுத்துட்டு வரும்போது ஜெயச்சந்திரன் மாமாவை அடிச்சு போட்டதா ஒரு பொம்பளை சொன்னாலே, அந்த பொம்பளை பத்தி ஏதாவது விவரம் உனக்கு தெரியுமா? அக்கா, இதுக்கு முன்னாடி நான் கும்பகோணம் மார்க்கெட்டுக்கு போகும்போதெல்லாம் தக்காளி மண்டி முன்னாடி தட்டுக்கோட வியாபாரம் அவங்க பண்றதை நான் பாத்திருக்கேன்க்கா.